இது அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தி வாய்ஸ் ஆஃப் ஹோப். வணக்கம் வானொலி நேயர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்தி எங்களது ஒலிபரப்பை கேட்க அன்புடன் வரவேற்கிறோம். வாழ்க்கைக்கு வழிகாட்டும் எங்கள் ஒலிபரப்பில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் சிறுவர்களுக்கான கதை, ஆன்மீக நலத்திற்கான தேவ செய்தி மற்றும் காதற்கினிய கீதங்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு பயனடைய அன்புடன் அழைக்கிறோம். குட்டீஸ், எல்லாம் கதை கேட்க ஆயத்தமா இருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு இனிய பாடல் உங்களுக்காகவே வந்துட்டு இருக்கு.
ஆண்டுகளுக்கு முன்னர் கொடிய சித்தம் படைத்த பல மனிதர்கள் ஆப்பிரிக்க கருப்பு மனிதர்களை தங்கள் கப்பல்களில் பலவந்தமாக ஏற்றி பரந்த அட்லாண்டிக் மகாசமுத்திரத்தை கடந்து அமெரிக்க ஐக்கிய நாடுகளுக்கு சென்றனர். அவ்விடத்தில் பெருந்தோட்டங்களில் அடிமைகளாக இவர்கள் விற்கப்பட்டனர். வீட்டையும் உற்ற நண்பர்களையும் விட்டு பலவந்தமாக கடத்தி செல்லப்பட்ட இவர்கள் இனி ஒருபோதும் சொந்த நாட்டிற்கு திரும்ப இயலாத வண்ணம் அத்தனை தூரமான தேசத்தில் விற்கப்படுவது எத்தனை கொடுமையான காரியம். ஒவ்வொரு ஆண்டும் இவ்வாறு அடிமையாக விற்கப்பட்டவர்களின் தொகை அதிகரித்து கொண்டே போயிற்று. அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் மட்டும் இன்றைக்கு 1,93,00,000 நீக்ரோ மக்கள் வசிப்பதாக கூறப்படுகிறது. அநேக ஆண்டுகளாக இந்த மக்கள் அடிமைகளாக வாழ்ந்து வந்தனர். அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் தென் பகுதியிலுள்ள பருத்தி கொல்லைகளிலும் கரும்பு தோட்டங்களிலும் இவர்களில் பெரும்பாலோர் வேலை செய்தனர். புக்கர் என்ற அடிமை சிறுவன் இவர்கள் இனத்தை சேர்ந்தவன். புக்கர் தன் தாயுடன் வர்ஜீனியாவில் வசித்து வந்தான். புக்கர் பிறந்து வளர்ந்து வரும் காலத்தில் அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் இருந்த பல வெள்ளையர்கள் நீக்ரோ பெண்களையும் பிள்ளைகளையும் இவ்வாறு விலைக்கு வாங்கி அடிமை வியாபாரம் செய்வது தவறு என்று கருதினர். வேறு சிலர் இக்கருத்து தவறு என்றனர். இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணும் விஷயத்தில் வடக்கு மாகாணங்களும் தெற்கு மாகாணங்களுக்கும் இடையே போர் ஒன்று மூண்டது. இப்போரை சரித்திரக்காரர்கள் அமெரிக்க உள்நாட்டு கலகம் என்று குறிப்பிடுகிறார்கள். கலகம் நடந்து கொண்டிருக்கிற பொழுது ஒருநாள் காலை புக்கர் துயில் எழுந்தபோது சிறிய மர வீட்டின் தரையில் மண்டியிட்டு அமர்ந்து ஜனாதிபதி லிங்கனுக்கும் வட மாகாணங்களைச் சேர்ந்த சேனைக்கும் வெற்றியளித்து தனக்கும் தன் குழந்தைகளுக்கும் விடுதலை ஏற்படுமாறு செய்ய வேண்டும் என்று கடவுளிடம் தன் அன்னை பிரார்த்திப்பதை கண்டான். கொஞ்ச காலத்தில் அந்த கலகம் முடிவடைந்தது. அதன் விளைவாக அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் வசித்த அடிமை கருப்பு மக்கள் அனைவரும் விடுதலை பெற்றனர். புக்கருக்கு எழுத படிக்க தெரியாது. கல்வி கற்க வேண்டுமென்ற ஆவல் அவனுக்கு மிகுதியாக இருந்தது. பகல் பொழுதில் பள்ளிக்கூடம் செல்வதற்கு அவனால் முடியாது. ஏனெனில் அவனுக்கு வேலை செய்ய வேண்டிய நிர்பந்தம் இருந்தது. நிலைமை இவ்வாறு இருப்பினும் மாலை பொழுதை விளையாட்டிலும் சோம்பலிலும் போக்காமல் கல்வி கற்பதில் செலவிட்டான். கொஞ்சம் கொஞ்சமாக எழுத்துக்களை கற்றுக்கொண்டான். பிறகு பொறுமையுடன் வாசிப்பதற்கும் கற்றுக்கொண்டான். புக்கர் இருந்த ஊரில் நல்ல பள்ளிக்கூடம் கிடையாது. தன் 13வது வயதில் ஹாம்டன் பள்ளியில் சேர்ந்து கல்வி கற்க வேண்டும் என்று அவன் தீர்மானித்தான். அவனிடத்தில் பணம் கொஞ்சம்தான் இருந்தது. ஹாம்டன் நகரமோ அவனுடைய ஊரிலிருந்து 500 மைல் தொலைவில் இருந்தது. பல நாட்கள் நடந்தும் ரயில் வண்டிகளிலும் லாரிகளிலும் கெஞ்சி கூத்தாடி ஏறிக்கொண்டும் ஹாம்டனுக்கு 82 மைல் தொலைவில் உள்ள பெரிய நகரம் ஒன்றுக்கு புக்கர் வந்து சேர்ந்தான். இந்த நீண்ட பயணம் அவனுக்கு சோர்வையும் களைப்பையும் தந்தது. பசி வேறு அவனை வாட்டிற்று. கையிலோ பணம் இல்லை. என்ன செய்வதென்று அவனுக்கு ஒன்றும் விளங்கவில்லை. தெருவின் நடைபாதையில் ஒரு பக்கம் உயர்ந்து அடியில் ஒதுங்க சற்று இடம் இருந்தது. அந்த இடத்தில் குளிர்ந்த தரையில் படுத்து புக்கர் நித்திரை செய்தான். இவ்வளவு கஷ்டத்திலும் அவன் மனந்தளர்ந்தானா? இல்லை. மனத்தளர்ச்சிக்கு இடம் தருபவன் அல்ல புக்கர். பிற்காலத்தில் பெயரும் புகழுமாக வாழ வேண்டியவனுக்கு எவ்வளவு தைரியம் வேண்டும்? பள்ளியை அடைந்து கட்டிடத்தை பார்த்தபொழுது புக்கருக்கு உண்டான மகிழ்ச்சியை விவரிக்க முடியாது. அவனுக்கு அங்கு அறையை பெருக்கும் வேலை கிடைத்தது. இவ்வேலையை புக்கர் திருந்த திறம்பட செய்தான். அறையை ஒருமுறை பெருக்கிவிட்டு பெருக்கியது போதும் என்று அவன் சும்மா இருப்பதில்லை. 3 முறைகள் பெருக்குவான். 4 தடவைகள் துடைத்து துப்புரவு பண்ணுவான். அவன் துளி தூசி கூட அந்த அறை காணப்படாத வண்ணம் சுத்தமாக தன் வேலையை செய்வான். இதே சிரத்தையோடும் முழு மனதோடும் தன் பாடல்களை அவன் நன்றாகவும் திருத்தமாகவும் கற்றான். அறையை பெருக்குவதில் அவன் காண்பித்த அதே சிரத்தையை தான் செய்ய முற்பட்ட சிறிய சிறிய காரியங்களில் கூட காண்பித்து பிற்காலத்தில் அவன் பெரிய மனிதனாவதற்கு உதவியாக இருந்தது. இச்சிறுவன் வளர்ந்து பெரிய மனிதனாகிய பொழுது அல்பாமாவில் டஸ்கி என்னும் இடத்தில் ஒரு பள்ளியை நிறுவினான்.
அமெரிக்க ஐக்கிய நாட்டு ஜனாதிபதி வந்து பார்வையிடுவதற்கேற்ற தகுதி வாய்ந்த பள்ளி ஒன்றை தன் வாழ்நாளில் என்றாவது ஒரு நாள் தான் நிறுவப்போவதாக கூறினார். அவ்வாறே ஒரு பள்ளியை நிறுவி தன் லட்சியத்தில் வெற்றி கண்டார். புக்கர் டி வாஷிங்டன் சாதித்தது மாதிரி மற்றவர்களும் நினைத்தால் சாதிக்க முடியும். ஆயிரக்கணக்கான ஏழை சிறுவ சிறுமிகள் இன்று கல்வி பெறுவதற்கு ஏங்குகின்றனர். பொருளை செலவிட்டு கல்வி பெற இவர்களுக்கு இயலாதனினும் கல்வி கற்று உபயோகமான வாழ்க்கை வாழ இவர்கள் விரும்புகிறார்கள். புக்கர் டி வாஷிங்டனை உருவாக்கிய அதே தெய்வ சக்தி ஆர்வமும் உண்மையும் விடாமுயற்சியும் படைத்த இளைஞர்களுக்கு ஒத்தாசை செய்ய தயாராயிருக்கிறது. எல்லாருக்கும் கதை பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். கதையில சொல்லப்பட்ட நல்ல கருத்தை கேட்டு அதன்படி நடங்க, கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். கதை சொன்ன சகோதரிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோவின் ஒலிபரப்பை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தபால் பெட்டி எண் 17, புனே 411001, மகாராஷ்டிரா, இந்தியா. இப்போதும் நாம் வேதத்தை தியானிக்கும் நேரத்திற்குள்ளாக வந்திருக்கிறோம். இன்றைய தேவ செய்தியை போதகர் பிராங்க்லின் அவர்கள் நமக்கு வழங்குவார். தேவ ஆலோசனையை கேட்பதற்கு முன்பு ஒரு இனிய பாடலை கேட்டு மகிழுங்கள். கொன்றதும் உலகம், அந்த ஆமானை கொன்றதும் உலகம், ஆகானை கொன்றதும் உலகம், அந்த ஆமானை கொன்றதும் உலகம். உலகின் பின்னே நீயும் சென்றார், உன்னையும் கொன்றிடும் உலகம். உலகின் பின்னே நீயும் சென்றார், உன்னையும் கொன்றிடும் உலகம். ஆகானை கொன்றதும் உலகம், அந்த ஆமானை கொன்றதும் உலகம். குஷ்டம் கேயாசிக்கு எதற்கு, அந்த கேயாசின் குஷ்டம் சியோனுக்கு எதற்கு. போ என்று சொன்னதும் போனால் என்ன, ஆரானை விட்டு போனால் என்ன. ஆபிரகாம் போனது போல், போனது போல், போனது போல். ஆகானை கொன்றதும் உலகம், அந்த ஆமானை கொன்றதும் உலகம். தேயுதாசுக்கு எதற்கு, உப்பு துணாயாரது லோத்தின் மனைவி ஐயகோ. அருமையான உயிர்களை உலகம் வேட்டையாடுதே, அடங்காத பசியுடன் தனது வாயை பிளக்குதே. யாரது போவது, போவது,
போவது. ஆகானை கொன்றதும் உலகம், அந்த ஆமானை கொன்றதும் உலகம். தெருவில் கண்டேன், கவனித்தேன், அவன் வேசியின் வீட்டை தேடி வேகம் செல்கிறான். ஐயகோ, கண்ணீரறியாமல் வீழ்ந்து மாளும் குருவி போல் வஞ்சகியின் வலையில் சிக்கி பலியாகி கிடக்கிறான். இயேசுவை மறந்ததால் 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 அம்பு அவன் ஈரலை பிளந்தது. ஆகானை கொன்றதும் உலகம், அந்த ஆமானை கொன்றதும் உலகம். ஆகானை கொன்றதும் உலகம், அந்த ஆமானை கொன்றதும் உலகம். உலகின் பின்னே நீயும் சென்றால் உன்னையும் கொன்றிடும் உலகம். உலகின் பின்னே நீயும் சென்றால் உன்னையும் கொன்றிடும் உலகம். ஆகானை கொன்றதும் உலகம், அந்த ஆமானை கொன்றதும் உலகம். கர்த்தருக்கு அன்பான வானொலி நேயர்களே, மீண்டுமாக அட்வெந்த் உலக தமிழ் வானொலி ஒளிபரப்பின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஒளிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர்தாமே ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ செய்தியில் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18 அதிகாரத்தை நாம் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். விசுவாசிகளான நாம் கர்த்தராகிய இயேசுவையும் அவரின் 2வது வருகையை எதிர்பார்த்தும் காத்து கொண்டிருக்கிறோம். கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நாம் பின்மாரியின் அனுபவத்தை பெற்று உண்மையுள்ள தேவ பிள்ளைகளாக வாழ எலியாவின் வாழ்க்கையில் இருந்து பல முன்மாதிரியான காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். எலியா தீர்க்கதரிசியை கொல்ல ஆகாபும் எசபேலும் தேடிக்கொண்டிருந்த நேரத்தில் எலியாவுக்கு கர்த்தரின் வார்த்தை கிடைத்தது. ஆகாபிடம் உன்னை காண்பி என்று சொன்னார். எலியாவும் ஒபதியாவிடம் சொல்லி அனுப்பினார். இங்கு எலியாவுக்கு தேவன் மேல் உறுதியான விசுவாசம் இருந்தது. எலியா தன் ஜீவனை பெரிதாக எண்ணவில்லை. ஆகாபிடம் செல்ல பயந்த ஒபதியாவை எலியா தைரியப்படுத்தினார். அது மாத்திரமல்ல, அந்த 18 அதிகாரத்தின் சம்பவங்களில் ஒவ்வொரு நிகழ்ச்சியின் மூலமாக நாம் ஒவ்வொரு பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். எலியா சகல ஜனங்களையும் கூட்டி சேர்த்தார், ஒப்புரவாக்கினார். சகோதரரோடு ஒருவருக்கொருவர் மனக்கசப்பு இருக்கக்கூடாது. காணிக்கை செலுத்தும் போது ஒருவரில் ஒருவர் சண்டையோ கருத்து வேற்றுமையுடனோ காணிக்கை செலுத்தக்கூடாது. பின்மாரியை பெற முதலாவதாக நாம் ஒப்புரவாக வேண்டும். இங்கு எலியா அதைத்தான் முதலாவதாக செய்தார். பழுதடைந்த பலிபீடத்தை செப்பனிட்டார். நம் இருதயமாகிய பலிபீடம் எப்படியெல்லாம் பழுதடைந்து உள்ளது சிந்தித்து பாருங்கள். தனி ஜபமாகிய பலிபீடம், குடும்ப ஜபம் என்ற பலிபீடம், காணிக்கை தசமபாகம் செலுத்தாமல் தேவனை வஞ்சிக்கின்ற பலிபீடமாகிய உள்ளம், சகோதர துரோகம் என்ற பலிபீடம், வேத வாசிப்பு என்ற பலிபீடம், பரிசுத்த ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்காத நிலை, கற்பனைகளின்படி நடக்காத பலிபீடம், பிறருக்கு உதவிகள் செய்யாத கல்மணம், ஊழிய வாஞ்சையின்மை என்ற பலிபீடம் போன்ற எத்தனை பலிபீடங்கள்
நம் உள்ளத்தில் பழுதடைந்து இருக்கிறது என்பதை அறிந்து அவைகளை முதலில் செப்பனிட வேண்டும். எலியா 12 கல்லுகளை எடுத்து ஒன்றாக சேர்த்தபோது தான் பலிபீடம் முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டது என்பதை உணர்ந்தார். 12 கல்லுகள், 12 கோத்திரங்கள், அவர்களுக்குள் ஒற்றுமை இல்லாது இருந்தது. நம் வாழ்க்கையிலும் ஒற்றுமை வேண்டும். தீய காரியங்களுக்கு அல்ல, ஜெபிப்பதிலும் வேதம் வாசிப்பதிலும் ஒருமனப்பட்டு ஜெபிப்போமானால் பரிசுத்த ஆவியானவரின் பெலத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பலிபீடத்தை சுற்றி எலியா வாய்க்கால் வெட்டினார். உறுதியான விசுவாசம் இருந்தால் மட்டுமே மழை வரும். 2 ராஜாக்கள் 3:17 எலியா விசுவாசத்தோடு வாய்க்கால் வெட்ட சொன்னார். இயேசுவின் சீஷர்களிடம் முதலில் அற்ப விசுவாசம் இருந்ததால் அற்புதம் செய்ய இயலவில்லை. ஆகவே இயேசு தன் சீஷர்களை நோக்கி அற்ப விசுவாசிகளே என்று கடிந்து கொண்டார். ஆனால் 100 அவரிடம் வேண்டிக் கொண்டபோது இஸ்ரவேலருக்குள் கூட இப்படிப்பட்ட விசுவாசம் காணவில்லை என்று இயேசு கூறினார். விறகுகளை அடுக்கி காளையை துண்டு துண்டாக்கினார் எலியா. நம்முடைய இருதயமும் நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமாய் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட இருதயத்தை தேவன் புறக்கணிக்க மாட்டார். தேவாலயத்தில் ஜெபித்த பரிசேயனின் ஜெபம் போல மற்றவர்களை குறை குற்றம் கண்டுபிடிக்கும் அகந்தையான ஜெபத்தை தேவன் விரும்ப மாட்டார். வெளியே நின்று தேவாலயத்தை பார்க்கவும் துணியாமல் பாவியாகிய என்மேல் கிருபையாக இரும் என்று நொறுங்குண்ட இருதயத்தோடு ஜெபித்த ஆயக்காரனின் ஜெபம் போல் நம்முடைய ஜெபம் இருக்க வேண்டும். சர்வாங்க தகனபலியின் மேல் 3 முறை 4 குடம் தண்ணீர் ஊற்றப்பட்டது. மொத்தம் 12 குடம் தண்ணீரை சர்வாங்க தகனபலியிலும் விறகிலும் பலிபீடத்திலும் சுற்றிலும் ஓடும்படியாக எலியா ஊற்றினார். வாய்க்காலும் தண்ணீரால் நிரம்பியது. இதேபோல நம் இருதயத்தை ஆண்டவரின் சமூகத்தில் தண்ணீரைப் போல கண்ணீரை சிந்தி பாவங்களை அறிக்கை செய்து அதை விட்டுவிட வேண்டும். அந்த பலி செலுத்தும் வேளையில் ஊக்கமான விசுவாசமுள்ள ஜெபம் செய்தார் எலியா. அப்போது அக்கினி இறங்கி சர்வாங்க தகனபலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லோரும் இதை கண்டபோது முகம் குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். அன்பு நேயர்களே, நாமும் விசுவாசத்தோடு பின்மாரிக்காக ஊக்கமாக ஜெபிப்போமானால் உண்மையாகவே நிச்சயமாகவே பின்மாரியின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டு உரத்த சத்தமிட்டு தேவனுடைய அன்பையும் முத்தூதினையும் தேவனை அறியாத மக்களுக்கு கூறி நித்திய அழிவில் இருந்து மீட்டு இரட்சிப்பிற்குள் வழிநடத்த முடியும். ஆகவே பின்மாரியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆயத்தப்படுவோம். தேவன் நிச்சயமாக பரிசுத்த அக்கினி மலையால் நம்மை நனைய செய்வார். தேவ தூதர்களையும் நம்முடன் ஊழியத்திற்கு துணையாக அனுப்புவார். தேவனுடைய இலவச ஈவாகிய கிருபை நம்முடன் என்றும் இருக்கும்படியாக அவரின் பாதத்தை இன்றே இப்பொழுதே இந்த வினாடியை பற்றி பிடித்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்று மகிழ்ந்திருப்போம். ஜெபிப்போம். மகா உன்னதங்களில் வாசம் செய்கிற எங்களுடைய பரலோக பரம தகப்பனே, ஆண்டவரே, எங்களை உம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, எங்களை நீர் கண்ணோக்கி பார்த்தருளும். ஆண்டவரே, நாங்கள் ஒப்புரவாகி உடைந்த பலிபீடத்தை செப்பனிடும்படியான பெலத்தை நீர் எங்களுக்கு தந்தருளும். நொறுங்குண்ட இருதயத்தோடு உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். அப்பா, எங்களுடைய இருதயத்தின் வியாகுலத்தை உம்முடைய சமூகத்திலே ஊற்றியிருக்கிறோம். நீர் எங்களை ஆசீர்வதித்தரலும். பரிசுத்த அக்கினியினாலே நீர் எங்களை நிரப்பியறல வேண்டுமாறு இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.
ஒரு சிறு துவாரம் ஓடத்தை கவிழ்க்கும் ஒரு சிறு பாவம் உன்னை அழிக்கும் ஒரு சிறு துவாரம் ஓடத்தை கவிழ்க்கும் ஒரு சிறு பாவம் உன்னை அழிக்கும் முந்திக் கொள்ள வேண்டும் முந்திக் கொள்ள வேண்டும் முந்திக் கொள்ள வேண்டும் முந்திக் கொள்ள வேண்டும் நியாய தீர்ப்பை பாவங்கள் முந்திக் கொள்ள வேண்டும் ஒரு சிறு துவாரம் ஓடத்தை கவிழ்க்கும் ஒரு சிறு பாவம் உன்னை அழிக்கும் செய்தி ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். எங்களுடைய இன்றைய ஒளிபரப்பினை கேட்டதினால் நீங்கள் பெற்ற நன்மைகளை அறிய நாங்கள் ஆவலாக இருக்கிறோம். எங்கள் முகவரிக்கு எழுதும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்களது முகவரி: அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தபால் பெட்டி எண் 17, புனே 411001, மகாராஷ்டிரா, இந்தியா. இத்துடன் இன்றைய ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. நாளைய தினம் இதே அலைவரிசையில் அரை மணி நேரம் முன்னதாக சந்திப்போம். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஜெமிலா பிராங்க்லின்.